வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் மதன். விரிவான செய்திகளுக்கு முன்னர் தலைப்புச் செய்திகள். முன்னாள் அமைச்சர் சாகல ரத்நாயக்கு பிரதமர் அலுவலகத்தின் பணிக்குளம் தலைமை அதிகாரியாக நியமனம். மத்திய வங்கியின் இன்றைய நாணய மாற்று அறிக்கை. தற்போது இருப்பில் உள்ள எரிபொருள் தொடர்பான விவரம் வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கையின் கடன் தொடர்பில் வெளியான மறுப்பு அறிக்கை. மஹிந்த தாக்கியதாக பகிரப்படும் தகவல் குறித்த உண்மையை வெளியிட்ட சங்கக்காரா. நாடாளுமன்றத்தின் பலம் காகத்திறமை ஊதிய கம்மன்பில தெரிவிப்பு. முன்னாள் அமைச்சர் தயா கமகி மக்கள் வங்கியில் இருந்து பெற்ற கடனை திருப்பி செலுத்தவில்லை என சாணக்கியின் குற்றச்சாட்டு. நிலையான சம்பளம் பெறும் ஊழியர்கள் ஆபத்தில். இன்று ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்ற விசேட கூட்டம். தொடர்பென விரிவான செய்திகள். பிரதமர் அலுவலகத்தின் பணிக்குளாம் தலைமை அதிகாரியாக முன்னாள் அமைச்சர் சாகல ரத்நாயக்க விரைவில் நியமிக்கப்படக்கூடும் என்று அலரி மாளிகை வட்டாரங்களை மேற்கோள் காட்டி தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன்படி பிரதமர் அலுவலகத்தின் பணிக்குளாம் தலைமை அதிகாரி அல்லது அதற்கு சமமான பதவியொன்றில் அவர் நியமிக்கப்படக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த நல்லாட்சி அரசாங்கத்திலும் அமைச்சர் பதவிக்கு மேலதிகமாக பிரதமர் அலுவலகத்தின் பணிக்குளாம் தலைமை அதிகாரியாகவும் சாகல ரத்நாயக்க பதவி வகித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இம்முறை பிரதமராக ரணில் விக்ரமசிங்கே பதவியேற்றுக் கொண்டபின் கூட்டப்பட்ட உணவு பாதுகாப்பு தொடர்பான முதலாவது உத்தியோகபூர்வ கலந்துரையாடலின் போதும் பிரதமருக்கு அடுத்த ஆசனத்தில் சாகல ரத்நாயக்கவே அமர்ந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. மத்திய வங்கியின் இன்றைய நாணய மாற்று அறிக்கையின்படி அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாவின் பெறுமதி சிறிதளவு வீழ்ச்சியடைந்துள்ளது எனவும் இன்றைய அமெரிக்க டாலரின் விற்பனை விலை ஒரு ரூபாவால் அதிகரித்துள்ளது எனவும் தெரியவந்துள்ளது. இதன்படி இன்று அமெரிக்க டாலரின் விற்பனை விலை 365.74 ரூபாய் ஆகும். இதேவேளை கடந்த 11 நாட்களாக டாலரின் விற்பனை விலை 364 ரூபாய் என்ற நிலையான பெறுமதியில் இருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையில் ஆஸ்திரேலிய டாலர், யூரோ மற்றும் ஸ்டேலிங் பவுண்டுகள் உட்பட பல நாணயங்களுக்கு எதிரான ரூபாயின் மதிப்பு சரிந்துள்ளது. அதன்படி ஆஸ்திரேலிய டாலரின் விற்பனை விலை 264.26 ரூபாவாகவும் யூரோவின் விற்பனை விலை 393 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளதாக தெரிய வருகின்றது. இலங்கையில் தற்போது உள்ள எரிபொருள் இருப்பு பற்றிய விவரங்களை எரிசக்தி அமைச்சர் ஹாஞ்சின விஜயசேகர வெளியிட்டுள்ளார். இன்று May 30, 12:10 நிலவரப்படி பெட்ரோல் மற்றும் டீசல் பங்குகள் பின்வருமாறு. டீசல் 14,433 மெட்ரிக் டன்னும், சூப்பர் டீசல் 58 மெட்ரிக் டன்னும், 92 ஒக்டேன் பெட்ரோல் 41,978 மெட்ரிக் டன்னும், 95 ஒக்டோன் பெட்ரோல் 14,041 மெட்ரிக் டன்னும், ஜெட் A1 1,621 மெட்ரிக் டன்னும் இருப்பில் உள்ளதாக கூறப்படுகின்றது. மற்றொரு டீசல் ஏற்றுமதி இன்று மாலை 6 மணியளவில் இலங்கைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுவதாக அமைச்சர் ஹஞ்சின விஜயசேகர தெரிவித்துள்ளார். சுத்திகரிப்பு நிலைய உற்பத்தியும் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான போதுமான பொருளாதார கொள்கை கட்டமைப்பை உருவாக்கும் வரை புதிய நிதியுதவியை வழங்க உலக வங்கி திட்டமிடவில்லை என உலக வங்கியின் இலங்கைக்கான பணிப்பாளர் ஃபாரிஸ் எச் ஹடாட் ஜெர்வாஸ் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இதனை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது, இலங்கை மக்கள் மீது வங்கியானது அக்கறை கொண்டுள்ளதுடன் பொருளாதார ஸ்திரத்தன்மை மற்றும் பரந்த அடிப்படையிலான வளர்ச்சியை மீட்டெடுப்பதற்கான பொருத்தமான கொள்கைகளுக்கு ஆலோசனை வழங்குவதில் சர்வதேச நாணய நிதியம் மற்றும் பிற அபிவிருத்தி பங்காளிகளுடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருகிறது எனவும் குறித்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை உலக வங்கி இலங்கைக்கு நிதியுதவி வழங்க உறுதியளித்துள்ளது என வெளியான வெளிவகார அமைச்சின் செய்தியும் குறித்த அறிக்கையில் மறுக்கப்பட்டுள்ளது. உலக வங்கியானது இலங்கைக்கு புதிய கடன் உறுதிப்பாட்டுடன் ஆதரவளிக்க திட்டமிட்டுள்ளதாக சமீபத்திய ஊடக அறிக்கைகள் தவறாக கூறியுள்ளன என இது தொடர்பில் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்த மாதங்களில் சுமார் 700 மில்லியன் அமெரிக்க டாலர்களை உலக வங்கி இலங்கைக்கு வழங்கும் என கொழும்பிலுள்ள உலக வங்கியின் இலங்கைக்கான முகாமையாளர் சியோஹாந்தா உறுதியளித்துள்ளதாக இன்று காலை செய்தி வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. எவ்வாறாயினும் இந்த செய்தியை உலக வங்கி தற்பொழுது மறுத்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தாக்கியதன் காரணமாகவே இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவர் குமார் சங்கக்காரா கிரிக்கெட் விளையாட்டிலிருந்து ஓய்வு பெற்றதாக சமூக வலைதளங்களில் பதிவொன்று பகிரப்பட்டு வருகிறது. இவ்வாறு பகிரப்பட்டு வரும் தகவல் முற்றிலும் பொய்யானது என சங்கக்காரா தனது ட்விட்டர் பதிவில் தெரிவித்துள்ளார். இந்த ட்விட்டர் பதிவில் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது, வெளியாகியுள்ள கதை உண்மையா என்று கேட்டவர்களுக்கும் ஆச்சரியப்படுபவர்களுக்கும் இது முற்றிலும் தவறானது என சங்கக்காரா கூறியுள்ளார்.
சமூக வலைத்தளங்களில் பகிரப்படும் சிங்கள மொழியிலான அந்த பதிவில் நட்சத்திர கிரிக்கெட் வீரர் சங்கக்காரா தனது விலகல் பற்றி முதல் முறையாக தகவல் வெளியிட்டுள்ளார். மஹிந்ததாக்கியதால் தான் நான் விலகினேன் என சங்கக்காரா வெளியிட்டுள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தின் பலம் காகத்திடம் இருக்கின்றது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அத்தோடு 21வது திருத்த சட்டத்தின் ஊடாக இந்த காகத்தின் பிடியிலிருந்து நாடாளுமன்றத்தையும் நாட்டையும் காப்பாற்ற வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் உதய காமன்பில்ல தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் தொடர்ந்தும் பேசிய அவர், நாடாளுமன்றத்தை காகத்தின் பிடியிலிருந்து காப்பாற்ற முடியும். அதற்கு யார் ஆட்சியில் இருக்கின்றனரோ அவர்களுக்கு கட்சி பேதமின்றி அனைவரும் ஆதரவு வழங்கி இந்த படுகொலியிலிருந்து வெளியில் வர வேண்டும். அப்படி வெளியில் வந்த பின்னர் பொது தேர்தல் ஒன்றை நடத்த வேண்டும். யார் சரி யார் தவறு என்பதை தேர்தலில் மக்கள் தீர்மானிக்க சந்தர்ப்பத்தை வழங்குவோம் என நாடாளுமன்ற உறுப்பினர் உதய காமன்வில குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் அரசுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டு வரும் போராட்டங்களில் பசில் ராஜபக்சவை காகம் என்று போராட்டக்காரர்கள் குறிப்பிட்டு கோஷமிட்டமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. முன்னாள் அமைச்சர் தயா கமகி மக்கள் வங்கியிலிருந்து கடனை பெற்றுக்கொண்டு 3 வருடமாக 1% திருப்பி செலுத்தவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் முன்வைத்த குற்றச்சாட்டை ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான தயா கமகி நிராகரிப்பதாக தெரிவித்துள்ளார். நேற்று மாலை அம்பாறை மாவட்டத்தில் அமைந்திருக்கும் அவரது காரியாலயத்தில் நடைபெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் தயா கமகி இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், மக்கள் வங்கியிலிருந்து நான் அதிக பணம் கடன் பெற்றதாகவும் கடந்த வருடங்களாக 1% திருப்பி செலுத்தவில்லை எனவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் குற்றம் சாட்டியிருந்தார். அவர் இந்த குற்றச்சாட்டை நாடாளுமன்றத்திலும் தெரிவித்திருந்ததுடன் பின்னர் ஊடக சந்திப்பொன்றின் போதும் தெரிவித்திருந்தார். நாடாளுமன்றத்தில் தெரிவித்த விடயத்துக்கு என்னால் நடவடிக்கை எடுக்க முடியாது, ஆனால் ஊடக சந்திப்பில் தெரிவித்த கருத்துக்கு எதிராக எனக்கு சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும் என குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்திருப்பது போன்று 1% மக்கள் வங்கியிலிருந்து நான் கடன் பெற்றதில்லை என்பதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். தற்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே பிரதமர் பதவிக்கு வந்தவுடன் நான் எடுத்ததாக சாணக்கியன் கூறிய கடன் தொகையை இல்லாமல் செய்ய நான் நடவடிக்கை எடுத்திருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். இதனை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இவ்வாறான கடனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எனது கௌரவத்தை பாதிக்கும் வகையில் என் மீது பொய்க் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது எனவும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுடன் சாணக்கியன் எம்பிக்கு தனிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம், அதற்காக என்னை இவ்வாறு அவர் கூற முடியாதல்லவா, இதற்காக உரிய நடவடிக்கை அவருக்கு எதிராக எடுக்கப்படும் என்பதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் நிலவும் நெருக்கடியின் போது அரசாங்கத்துறை மற்றும் தனியார் துறைகளில் நிலையான சம்பளம் பெறும் ஊழியர்களே அதிகம் ஆபத்தில் உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஹஸ்ரடி சில்வா தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இவ்விடயம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், சொந்தமாக தொழில் செய்யும் ஒருவருக்கு வாழ்க்கை செலவு அதிகரிக்கும் போது அவர்கள் விற்கும் பொருட்களின் விலையை அதிகரிக்கலாம். அவர்கள் பணவீக்கத்துக்கு ஏற்ப நிர்வகிக்கின்றார்கள். அதே சமயம் நிலையான சம்பளம் பெறுபவர்கள்தான் இந்த நெருக்கடியின் போது பொருளாதார ரீதியாக பாதிக்கப்படும் அபாயத்தில் உள்ளனர் என குறிப்பிட்டுள்ளார். அரசு துறையிலும் நல்ல ஊதியம் பெறும் ஊழியர்களும் நல்ல ஊதியம் பெறாத சிலரும் உள்ளனர். எனவே இருதரப்பினரையும் ஒரே மாதிரியாக நடத்துவது நியாயமற்றது. பொருட்களின் விலை உயர்வால் நிலையான சம்பளம் பெறும் தனி நபர்களுக்கு அவர்களின் ஊதியத்தில் உயர்வு இல்லை, அதனால் அவர்கள் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள். இது குறித்து ஆராயப்பட வேண்டும். இருதரப்பினருக்கும் ஒரே மாதிரியான சமூக பாதுகாப்பை வழங்க முடியாது என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். வறுமையை குறைக்க மிகவும் பாதிக்கப்படக்கூடிய சமூகங்கள் மற்றும் தனியார் துறை குறைந்த வருமானம் பெறுபவர்களை அரசாங்கம் கண்டறிந்து அவர்களுக்கு உதவ வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். உணவு பாதுகாப்பிற்கான விரிவான அரசு மற்றும் தனியார் கூட்டு திட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு அரசு தலைவர் கோத்தபாய ராஜபக்ஷ அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். இன்று மாலை ஜனாதிபதி மாளிகையில் உணவு பற்றாக்குறையை தணித்தல் தொடர்பாக இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ஷ இதனை தெரிவித்துள்ளார். பல நாடுகளுடன் உரத் தேவையை பூர்த்தி செய்வதற்காக மேற்கொண்ட கலந்துரையாடல் வெற்றியடைந்துள்ள நிலையிலேயே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இதன் போது விவசாயிகள் மற்றும் அதிகாரிகளின் இறக்குமதி விநியோகம் முறையான மேலாண்மை விழிப்புணர்வு மற்றும் ஒருங்கிணைப்பு ஆகியவற்றை விரைவுபடுத்துவதற்காக தேசிய உரக் கொள்கையொன்றை வகுக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளதுடன் உரத்தட்டுப்பாடு அல்லது வேறு எக்காரணம் கொண்டும் பயிற்சியை கைவிட வேண்டாம் என அனைத்து விவசாயிகளையும் ஜனாதிபதி கேட்டுக்கொண்டுள்ளார். இதேவழி ரசாயன அல்லது கரிம உரங்களை பயன்படுத்தி விவசாயிகளின் விருப்பத்துக்கேற்ப பயிர்ச்செய்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு விவசாய அமைச்சின் முழு ஈடுபாடு அவசியம் எனவும் சுட்டிக்காட்டினார்.
இந்த பணியை வெற்றியடைய செய்வதற்கு அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் என அனைத்து அரசு ஊழியர்களும் பங்களிப்பு வழங்கி முன்னுதாரணமாக அமைய வேண்டும் என அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். சர்வகட்சி அரசாங்கம் அமைந்த பின்னர் இரண்டாவது அமைச்சரவை கூட்டம் இன்று மாலை இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இக்கூட்டத்திலேயே ஜனாதிபதி இதனை கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.